ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து ஸ்ரீவித்யா. இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷன் இன்ஃபோடெக். கண்டிப்பாக நான் ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து நம்முடைய ஸ்ரீவித்யா சாரணிங்க. ஸ்ரீவித்யா பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ, ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு குட்டி டால் தான் அவங்க. அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க, அவ்வளோ டெடிக்கேட், அவ்வளோ சின்சியருங்க. அவள் இருக்கிறதே தெரியாது, உங்கள் டேபிள்களை ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ டெடிக்கேட்டான ஒரு பர்சன் தான் ஸ்ரீவித்யாங்க. அவள் இருக்கிற இடமே தெரியாதுங்க. ஆனால் இன்னைக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இன்டர்வியூக்கு ஆன்சர் பண்ணுறா பார்த்துங்க, அப்படி வெள்ளை மாதிரி கொட்டுறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல். அதாவதுங்க, அதுதாங்க விஷயம். கடல் அமைதியாகத்தான் இருக்கும், ஒரு நாள் சீற்றம் அடையும்போது தெரியும் அந்த கடலின் வலிமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பவரான ஒரு பர்சன் தான் ஸ்ரீவித்யாங்க. ஸோ எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸுங்க, 2021 பாஸ் அவுட், ஃபாத்திமா காலேஜுங்க, மதுரையில் படிச்சிருக்கா. மதுரையில் படிச்சுட்டு இந்த பொண்ணு சென்னைக்கு வந்து பயந்த சுபாவம், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எப்போ பாரு, ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு முறை, சார் நான் வேலைக்கு போயிடுவேனா, சார் நான் ஐடிக்குள்ளே போயிடுவேனா, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடுவேன், ஐயோ எப்போ பாரு, ஒரு புலம்பில் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா, ஓகேவா அம்மா, கவலைப்படாதம்மா, நம்ம ஏதாவது பண்ணுறோம், வேலையை வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவேங்க. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த வெற்றிக்கு நான் காரணம் கிடையாதுங்க, அவள் தான் காரணங்க. அவ்வளோ உழைப்புங்க, அவ்வளோ டெடிக்கேஷனுங்க. நீங்கள் ஒரு நோட்டு போட்டு இவ்வளோ அவ்வளோ தான் அவள் ஆன்சர் எழுதியிருப்பான்லங்க. என்னமா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டெடிக்கேஷனாக நான் பார்த்தம்மா. அம்மா, நீங்கள் இங்கே ஆக்சுவலாக வந்து அந்த கம்பெனி வந்து கொடுத்து வச்ச கம்பெனிமா, அதோடு உங்களுக்கு தெரியும். ஹெச்ஆர் வந்து ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை எப்படியாவது எடுக்கணுன்ட்டு அவரே வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்து உனக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்கம்மா. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு கம்பெனிக்காரங்க இவ்வளோ விட்டுறக்கூடாதுடா எடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீ பண்ணது மிகப்பெரிய சரித்திரம்மா, நீ சரித்திரத்தை உருவாக்கியிருக்கிறது மட்டும் மறந்துடாதம்மா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி நானும் ஒன்று வாழ்த்துறேங்க. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கோட் சொல்லணும் அப்படின்னா வந்து, தட்டிப்பார், உடைத்துப்பார், முயன்றுப்பார், முட்டிப்பார், மோதிப்பார், கிடைக்கவில்லை என்றால் உடைத்து விடு, உடைத்து வெற்றியை இழுத்து கொண்டு விடுன்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றியை வந்து இழுத்துட்டு வந்து நீ ஜெயிச்சிருக்கம்மா. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. நீ ஜெயிச்சு காமிச்சிட்டம்மா, ஒவ்வொருத்தருக்கும் நீ எக்ஸாம்பிளாக நின்றுருக்கம்மா. வாழ்த்துக்கள்மா, இந்த கம்பெனி நான் ஒன்று வாழ்த்துறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து தோல்வி அடைவாங்க. அது இல்லாமல் வந்து இந்த சேலஞ்சு வாழ்க்கையிலன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்மளை நம்பாத தொட்டு நம்ம எப்பயும் வந்து துவண்டு விழுந்துடுவோம். ஆனால் சில பேர் மட்டும் தோழ மாட்டாங்க, ஜெயிக்கணுன்ற போராடுவாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க ஜெயிக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி தான் ஸ்ரீவித்யாங்க. ஒரு ஆர்ட்ஸில் இருந்து ஒருத்தவங்க வந்து ஜெயிக்க முடியுமா, லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமா, நம்ம கனவு நோக்கி ஓட முடியுமான்னு யாராவது கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அது முடியும், நம்ம ஸ்ரீவித்யாவால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இவ ஒரு ஐக்கானுங்க, ஹிஸ்ட்ரியை உருவாக்குன ஒரு ஐக்கான் நான் சொல்லுவேங்க. யாராலையும் பண்ண முடியாத ஒரு மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி ஐடிக்குள்ளே போயாச்சுங்க, இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயாச்சுங்க, ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனியில் வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து ஸ்ரீவித்யா. நான் வந்து சென்னை தான். எம்எஸ்சி மேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன், 2022 பாஸ்ட் அவுட். காஷிவ் இன்ஃபோடெக் எப்படி தெரியும் அப்படின்னா, யூடியூப் சேனல் வழியாக தான்.
ஸோ சரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சரை வந்து நேரில் வந்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து 1 இயராக நான் வந்துட்டு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் வந்து ஷார்ட் டேர்ம் கோல் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றது தான். ஏன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு காஷிவ் இன்ஃபோடெக்கில் நிறையவே நாலேஜ் கெயின் பண்ணி இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ என்னோடய அப்பா அம்மா வந்துட்டு இப்போ ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ வெங்கட் சார் அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் பேசுகிறாங்க. அந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு? Okay, so please give it a big applause. Thank you.